பாரம்பரிய உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு நான் வந்து இப்போ முருங்கைக்காய் வச்சு நம்ம இந்த சதப்பத்தை எடுத்து ஒரு கூட்டு பண்ண போகிறேங்க. சூப்பராக ஹெல்த்தியாக செமையாக இருக்கும் பாருங்கள். முருங்கைக்காய் கட்டுக்கட்டாக வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டுக்கார அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும். மரத்தில் காய்ச்சி பண்ணுற அந்த முருங்கைக்காய் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும், அவங்க எல்லாருக்குமே தெரியும். நாம் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அந்த கூட்டை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்காக உப்பு போடாமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சதப்பத்தை எடுத்துகிட்டு உப்பு போடுறது தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நீளமாகவே போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரொம்ப சின்னதாக போட்டால் வேலை வந்து இழுக்கடிக்கும். இப்போ ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சதப்பத்துகள்லாம் எடுத்துக்கலாம். என் பையன் தாங்க எடுத்து கொடுத்தான், எனக்கு ஈஸியாக இருந்தது, சுலபமாக. இந்த சதப்பத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல எல்லாத்தையுமே நாம் எடுத்துருவோம். ஒரு 6-7 காய்க்கு மேலே வச்சுருந்தேங்க, ஏன்னா ஓரளவுக்காவது முருங்கைக்காய் இருந்தால் தான் அந்த சதப்பத்து கூட்டு பண்ண முடியும். முதல்ல வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருகப்பிலை, பெருங்காயம், வரமிளகாய் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு நல்லா வந்து தக்காளி பழத்தை ஒன்று போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட வெங்காயம் அன்றைக்கி இல்லைங்க, அதனால் போடலை. இல்லாட்டினா அதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னமும். நான் அப்போ சதப்பத்துகள்லாம் வேக அந்த எடுத்து வச்சதையும் போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிளாஸாக A1 இருக்கும். அதுவும் சாதத்தில் நெய்யை விட்டு சுட சுட பசுந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் தேங்காய் திருவுளை வந்து மலைச்சாரல் மாதிரி இப்படி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போகிறோம். சூப்பரான ஒரு சதப்பத்து முருங்கைக்காய் கூட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க.